ஹலோ வணக்கம், இது தமிழர் மச்சான். நான் உங்கள் தமிழ் உக்காவாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு வீடியோ காலனி அப்படின்னா, அதாவது வாசித்தல் பிடித்தது பற்றி நம்ம பார்க்கணும். வாசித்தல் பிடித்தது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகே வாஸ் வாங்க வீடியோ கொடுக்கலாம். வீடியோ கொடுப்பதுக்கு முன்னாடி நம்ம தமிழர் மச்சனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரீங்கன்னா, கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் முடிச்சு வரும். ஓகே வாஸ் வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதாவது தந்தையை நேசிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டுருப்போம். அந்த பார்ட் ஒன் பார்ட் டூவில் நீங்கள் யாரும் யாரும் பார்க்கல அப்படின்னா, மேலே இருக்கிற ஐ ஐக்கனில் கொடுக்குறேன், அந்த ஐ ஐக்கனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வாஸ் தந்தையை நேசிப்பில் நீங்கள் என்னடா இவன் ஒரே டைட்டிலே வச்சு சொல்லிட்டு இருந்துச்சு காரணம், இது அந்த கதைக்கு சூட்டபுளாக இருந்தது. அதாவது இந்த கதையில் இந்த ரியல் லைஃப்பில் நடந்த அந்த ஸ்டோரிக்கு சூட்டபுளாக இருந்ததுக்காக தான் நான் இந்த அதே டைட்டில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தந்தையை கவனிக்கிறத பற்றி இருக்கிற விஷயந்தான். தந்தையை கவனிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி ரெண்டு சகோதரர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த நீதிமன்றத்துக்கு போன வழக்கு வந்து ஒரு வரலாற்று கதையாக இடம்பிடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுதி அரேபிய நடந்த தலைநகர் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியோட தலைநகரத்தில் ரியாத்தில் நடந்த ஒரு நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் தான் இது. அதாவது 80 வயசில் ஒருத்தரும் 70 வயசில் ஒருத்தர் இருக்கிற சகோதரர், ரெண்டு பேர் சகோதரர்களும் அவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்தில். அந்த வழக்கு தான் வந்து வரலாற்று இடம்பிடிச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்னா, தந்தையை வந்து யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வழக்கு இருந்துச்சு. என் தந்தை வந்து அவர் 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த தந்தை வந்து கடந்த 40 வருஷமாக வந்து அவருடைய பெரிய மகன், அதாவது பெரிய மகனான 80 வயசில் இருக்கிற அந்த அவர் வந்து தான் வந்து எப்பவுமே அவர் தான் அண்ணன், அவர் தான் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனி இருக்கிற காலில் வந்து இந்த தந்தையை வந்து யார் கவனிக்கிறது, எப்படி கரெக்டாக அண்ணன் வந்து வயசாயிடுச்சு, அதனால் அவர் கவனிக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க தம்பி வந்து கோர்ட்டில் அந்த கேஸை போட்டிருக்காப்புல. அது கேஸ் போட்டு நடந்துட்டு நீதிமன்றத்தில் வந்து தந்தையை கவனிக்கிற பொறுப்பை வந்து தன்னிடம்தான் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 70 வயசில் இருக்கிற இளைய சகோதரர் வந்து கேட்குறாப்புல. அதே மாதிரி 80 வயசில் இருக்கிற பெரிய சகோதரனும் நான் தான் பார்த்துப்பேன், இனியும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து விசாரணை போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை யாருக்கும் விட்டு தரவே கூடாது அப்படின்னு அண்ணன் வந்து கடந்த 40 வருஷமாக வந்து அண்ணன் தந்தையை கவனிச்சு வர்றதுனால இனிமேலும் காலவரலும் கடைசி வரலுமே நான் தந்தையை நான் தான் கவனிக்கணும்னு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தம்பியும் நான் தான் இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் வாங்க செய்கிறாரு. இப்படி இருக்கும்போது நீதிபதிக்கு எப்படி முடிவு எடுக்கணும்னே தெரியல, நம்ம தோண்டிட்டாரு. அப்படி இருக்கிற போது நீதிபதி என்ன பண்ணலாம், அந்த தீர்ப்புக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் இனி உள்ள காலத்தை வந்து ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கும்போது தன்னுடைய அந்த வயதான அந்த முதியவர், அதாவது தந்தை, இவங்க ரெண்டு சகோதரர்களோட தந்தையிட்டையும் வந்து கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தந்தையை நீதிபதி வந்து அந்த தந்தையிட்ட அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாருனா, எனக்கு என்னோட ரெண்டு மகனும் எனக்கு முக்கியம்தான், நான் யாருக்கும் பாரபட்சம் சொல்ல முடியாது, யாருக்கும் நான் வந்து பாரபட்சம் காட்ட மாட்டேன், அதில் கருத்து வேறுபாடு பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி இருக்கும்போது நீதிபதி ஒரு முடிவு எடுத்து ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறாரு. சரி, இனி உள்ள காலம் வந்து ரெண்டு பேருமே வந்து நீங்கள் மாறி மாறி கவனிச்சுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு வந்து உடன்பட்டு வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீதிபதி மறுபடியும் வந்து சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்திலே வந்துட்டுருக்காரு. அப்படி கோபத்தில் இருக்கும்போது கடைசியாக நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, தீர்ப்பு வந்து சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னால சொல்கிறாரு. கடந்த 40 வருஷமாக தந்தை வந்து பெரிய மகனோட கவனிப்பில் வந்து இருந்து வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பெரிய மகனுக்கு வயசுக்கு வந்து 80 ஆயிடுச்சு, இருந்தால் முதுமை அடைந்துட்டாரு அப்படிங்கிறதுனால மேலும் தந்தையை கவனிக்கிற பொறுப்பை வந்து இளைய மகனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் காலம் வந்து இளைய மகனுக்கு வந்து ஒப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட்டு போயிடுறாரு. அப்போ தீர்ப்பு எழுதிட்டு போனோமே அந்த தீர்ப்பை கேட்ட பெரிய மகன், அதாவது 80 வயசில் இருக்கிற அந்த முதியவர் வந்து கேட்டு தீர்ப்பு கேட்டு அழுந்து நீதிபதியை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சொர்க்கவாசலேருந்து என்னை அகட்டிட்டீங்க, அதாவது என்னுடைய சொர்க்க வழியை வந்து நீங்கள் அடைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதாவது பெரிய மகன் அவர் வந்து கருத்தில் எழுதுறாரு. ஓகேங்களா, இந்த விஷயம் தான் அந்த சவுதியில் வந்து இந்த விஷயம் வந்து சவுதியில் வந்து பெரிய வரலாற்றில் வந்து இடம்பெறுகிற அளவுக்கு வந்து செய்திகள் வந்து நிறைய ஊடகங்களில் வந்து தலைப்பு செய்திகளாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேறுபட்ட வழக்குன்னு சொல்லி அந்த நீதிபதியை வந்து கூறியிருக்கிறாரு. இதனால் செய்தித்தாளில் வெளியிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க, இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, 80 வயசில் இருக்கிற பெரியவர், அது 70 வயசில் ஒரு பெரியவர், இவர் ரெண்டு பேருமே ஆல்ரெடி வயதானவங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய தந்தையை 100 வயதுக்கு மேலே இருக்கிற தந்தையை பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் போடி கேட்குறாங்க. இது இந்த விளக்கு வழக்கே வந்து விசித்திரமாக்கிறதுனால தான் இது அந்த இடத்துல வந்து வரலாற்றில் இடம் பிடிக்கிற அளவுக்கு செய்தித்தாளில் ரொம்ப பிரபலம் அடைஞ்ச காரணம் இதுதான். ஆனால் இந்த நாம் இங்கே தாய் தந்தைக்கு கால் பந்தல், அதாவது தாய் தந்தையை வந்து கால் பந்தல் எட்டி உதைக்கிற மாதிரி உதச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் எட்டி உதசிக்கிற மாதிரி உதச்சிட்டு அங்கே போய் இங்கே போய் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அனாதை இல்லத்தில் விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறபோது இந்த காலகட்டத்தில் ஒரு அபூர்வமான வழக்கு வந்ததை பார்த்து இந்த வழக்கு இவ்வளோ பிரம்மம் அடைஞ்ச காரணமே இதுதாங்க. தாய் தந்தையருக்கு சேவை செய்வது சொர்க்கத்தை அடையும் நறுபாக்கியம் நம் அனைவருக்கும்
கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அதோட தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.